டாப் நியூஸ். இடைத்தேர்தல் முடிந்தவுடன் அதிமுக மீண்டும் ஒன்று சேரும். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அதிமுக மீண்டும் ஒன்று சேரும் என்று முன்னாள் அமைச்சர் கே பாண்டியராஜன் நம்பிக்கை தெரிவித்தார். சென்னை அடையாறு கிரீன்வே சாலையில் உள்ள ஓ பன்னீர்செல்வம் இல்லத்தில் அவரது அணியைச் சேர்ந்த செய்தி தொடர்பாளரும் முன்னாள் அமைச்சருமான கே பாண்டியராஜன் நேற்று நிருபர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறியதாவது, நாங்கள் அமைத்துள்ள அதிமுக ஆட்சிமன்ற குழு விரைவில் கூடி ஆர் கே நகர் தொகுதி வேட்பாளரை தேர்ந்தெடுக்கும். 2 அல்லது 3 நாட்களில் வேட்பாளர் பெயர் அறிவிக்கப்படும். ஜெயலலிதாவின் திட்டங்கள் சாதனைகளை விளக்கியும் அவரது மரணத்தில் உள்ள சந்தேகங்கள் ஒரு குடும்பத்தின் கையில் கட்சியும் ஆட்சியும் சென்றுவிடக்கூடாது என்பதை வலியுறுத்தியும் பிரச்சாரம் மேற்கொள்வோம். கடந்த பிப்ரவரி 24ஆம் தேதி, அதாவது ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று நாங்கள் ஆர் கே நகர் தொகுதிக்கு சென்று பார்த்தோம். அங்கு வரலாறு காணாத எழுச்சி தெரிந்தது. 100% மக்கள் ஆதரவு எங்களுக்கு இருக்கிறது. தேர்தல் ஆணையம் இரட்டை இலை சின்னத்தை எங்களுக்கு வழங்கும் என்று நம்புகிறோம். எனவே நாங்கள் அறிவிக்கும் அதிமுக வேட்பாளர் ஆர் கே நகர் தொகுதியில் இமாலய வெற்றி பெறுவார். டிடிவி தினகரனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்று தேர்தல் ஆணையம் கூறியிருக்கிறது. அவர் பிரிந்து சென்ற அதிமுகவினர் ஒன்று சேர வேண்டும் என்று கூறி வருகிறார். அதிமுக மீண்டும் ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்பது உடன்பாடான ஒன்றுதான். ஓ பன்னீர்செல்வம் தலைமையில்தான் அதிமுக மீண்டும் ஒன்றிணையும். ஆர் கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் முடிந்தவுடன் அது நிகழும். தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள், நிர்வாகிகளும் எங்களுக்கு வந்துவிடுவார்கள். இவ்வாறு கே பாண்டியராஜன் தெரிவித்திருக்கிறார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.